பொதுவா என்கிட்ட எல்லாருமே கேக்குறதுதான், சார் உங்க தம்பி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்களா? உண்மையாதான் நான் வந்து எந்த டிப்ஸும் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அவர் வந்து பை பர்சனலி ஐ ஃபீல் இஸ் வெரி டேலண்டட். எனக்கிட்டையும் வந்து எந்த மாதிரி அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் கேட்டதே கிடையாது. ஸோ ஐ திங்க் இஸ் காட் எ டேலண்ட் ஆஃப் இஸ் ஓன். அது வந்து நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு, பெருமையாக இருக்கு. ஐம் ஹாப்பி மை மாம் டேட் எவ்ரிபடி இஸ் ஹியர், தே ஆல் வெரி ஹாப்பி. ஒரு பெரிய ஒரு இமோஷன் இருந்தது வீட்டுலயும் சரி என் பர்சனலும் சரி. ஸோ ஐ குட் ஃபீல் த சேம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, அவர் ஃபர்ஸ்ட் படம் நடித்தது ஒன்றும் ரிலீஸ் ஆகாம இருக்க, செகண்ட் படத்தோட பூஜை ஐ மீன் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அதே மாதிரி தான், உள்ளங்கைக்கு மேல படம் நடித்தேன், அரிந்து மாதிரி அவங்க ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. So it's been a coincidence. So hopefully everything happens for the best. அப்புறம் விஜய் ஆதித்யா சார் பற்றி நான் எனக்கு ரொம்ப சொல்லணும். ஏன்னா இந்த படம் தம்பி சங்கீத் படம் தான் அவர் எனக்கு பேசினார். ஹி வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட். என்கிட்ட கால் பண்ணி யுவர் பிரதர் இஸ் லவ்லி, கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஐ மேக் ஷூர் ஹி கிவ்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஐ வெரி ஷூர். ஏன்னா வீட்டில் வந்து எப்போவுமே அவர் வந்து சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், படம் சூப்பராக வந்துருக்கு, படம் சூப்பராக வந்துருக்கு அப்படின்னு. ஸோ நான் கூட வந்து விளையாட்டு ஏதாவது சொல்ல நினச்சேன், பட் இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இட்ஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராடக்ட். ஸோ என்ன இருந்தாலும் சரி பரவாயில்ல, படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ வெரி ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து டைரக்டர் ஹேவிங் ஃபெய்த் இன் சம்படி டு கிவ் ஹிம் எ ஃபிலிம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து நிறைய பேர் நினைக்கிறேன் நான் வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இல்லைன்னா என்னோட கெரியர் வச்சு நான் வந்து படம் வாங்கி வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு கிடையாது. ஹி நோஸ் த பெஸ்ட். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் சார், வெரி ஹாப்பி. சத்யா, ஐ திங்க் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நான் கூட நிறைய ஒரு 10-15 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஏதோ ஆக்ஷன் பிளாக்ல நான் ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு அப்படி ஸ்டைலாக நின்றது கிடையாது, அவரை வந்து அந்த அளவுக்கு ஸ்டைலாக நின்றுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பார்த்துருவோம் சார் கலந்துட்டாரா. ஓகே, அவரை தான் கேட்டார், பிக்கப் பண்ணி பிக்கப் ட்ராப் பண்ணுற அட்ரஸே சொல்ல மாட்டேங்குது, ட்ராப் பண்ண யாராவது பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க, அதனால தான் நான் எங்கே ட்ராப் பண்ணுறேன். ஓகே, இது வந்து லைட் ஆஃப் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சத்யா, எதுங்க போயிட்டு எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அறிந்தும் அறியாமலும் ஆடியோ ஃபங்க்ஷனை நான் தான் ரிலீஸ் பண்ணேன். அந்த ஆடியோ ஆர்யா லக்கீலி அவரோட தம்பி படத்தையும் நான் இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணேன். போது அப்பா மகன் காலங்கள் இப்போ அண்ணன் தம்பி காலங்களை மாறிட்டு இருந்தேன். ஸோ எல்லா தம்பிகளும் நல்லா இருக்காங்க, அதே மாதிரி இந்த தம்பியும் நல்லா வரணும் அப்படின்னு முதல்ல வாழ்த்துறேன். அடுத்தது இந்த படத்தை பற்றி பேசணும்னா மியூசிக் பற்றி பேசணும். ஜேம்ஸ் வசந்தன், இன்னும் எனக்கு அவர் மேலே இருக்கிற பயம் போவே இல்லை. ஏன்னா அந்த 90s உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு படத்தையும் விமர்சனம் பண்ணுறது தானே, அந்த நேரத்தில் நான் டிவி ஃபுல்லாக வால்யூம் க்ளோஸ் பண்ணிட்டு பார்ப்பேன். அது இன்னும் இருக்க அந்த பயம், அந்த அளவுக்கு அவர் வந்து எது கரெக்ட் எது ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கர். அப்படிப்பட்ட அவர் இசை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கும் போது எப்படி பண்ணுவார், ரொம்ப கிளியரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய பாட்டு எல்லாமே கேட்டேன், பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் என்ன தான் வந்து அவர் ஒரு ஃபாஸ்டாக போட்டிருந்தாலும் நல்ல மெலோடியா டெஃபினட்டாக எல்லா சாங்ஸ் நல்ல ஹிட் ஆகும் நினைக்கிறேன். வெரி நைஸ் மியூசிக். அடுத்தது விஜயாதிராஜ் புத்தகம்னு டைட்டில் வச்சார், பயமாக இருந்தது. வெறும் லைப்ரரியில் மட்டும் வைப்பார், ஆனால் கண்டிப்பாக பெரிய கமர்ஷியலாக போகன்ற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும். இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஏதோ இருக்குது அப்படின்ற விஷயம் அங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் விஜயராஜ் வந்து ஒரு சாதாரண ஆள், எது எடுத்துக்கிட்டாலும் இட் டஸ் வெரி பர்ஃபெக்ட். ஸோ தட் இஸ் ஷோன் இன் யுவர் ஃபிலிம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. என்ன நேற்று பூஜை போட்ட மாதிரி இருந்தது, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் 5 days மேட்ச் பிடிக்காது, 50 overs மேட்ச் தான். அதில் 100 அடிக்கிறது தான் கிரேட், அடிப்பீங்க, வெரி குட். ஸோ எல்லாருக்கும் இந்த படம் பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் ஆகும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.
function. Everything went on very well. This shows a good sign. So definitely, this will be a super duper hit. இங்க நான் ஒரே ஒரு நண்பர் நடிகரை பத்தி பேசணும். ஆனா நம்ம தான் நம்ம இங்க இருக்கோம். ஜெகபதி பாபு இஸ் அ லவ்லி ஆக்டர். என் படத்துல ஒன்று ஆக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து 7:30 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஜெகபதி பாபு வந்து இதுவா அப்படியே ஒரு 8 மணிக்கு வந்தார். ஷூட்டிங் வந்தார். ரஜினி சார் ஏற்கனவே 7:30 வந்துருக்காரு. இவரும் அவரும் காம்பினேஷன் உடனே புரியல. அவர் 7:30 நீங்க என்ன ஒரு 9:00 பண்ணுவீங்க கொடுக்கணும் வந்தேன். இவர் மேக்கப் போகிறீங்க சார் 7:30 உட்காந்துருக்கு. அன்னையில இருந்து 7:30 படத்துக்கு வரணும், ஷூட்டிங்கு வரணும் அப்படின்னு ஜெகபதி பாபு சொல்வார். வெரி கிரேட் பர்சனோட சன், அவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர். ஆனா அந்த எந்த விதமான பந்தமும் இல்லாத ஒரு பிள்ளை. அதான் அவர்கிட்ட அவரை பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எங்க போகணும், சிகரெட் குடிச்சாரு, எந்த பஸ்ல முதல்ல சைட் அடிச்சாரு, எல்லாமே மெட்ராஸ் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்கெல்லாம் வரும்போது ஏன்னா எனக்கு நிறைய தெலுங்கு ஹீரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே தமிழ்நாடு வரும்போது ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எல்லாரும் இங்க படிச்சவங்க. ஸோ அதனால அந்த நண்பர் இந்த படத்துல இருக்காரு. அந்த நண்பர் இந்த படத்துல இருக்குது எனக்கு சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் விஜய் அண்ட் யுவர் டீம். அண்ட் ஒன் மோர் திங், விஜய் டோல்ட் மீ நான் வந்து சார் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் வித்தியாசமும் செலக்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா இ வென்ட் இன் டு ஃபேஸ்புக், அதில் எல்லாரையும் உடைய இன்ட்ராக்ட் பண்ணி அதில் தான் அவர் செலக்ட் பண்ணேன். ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம், அருமையான விஷயம். எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஃபாலோ தேட், இட் பி கிரேட். அண்ட் டாக்டர் ராம்தாஸ் இன்றைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கனவு ப்ரொடியூசர். ஸோ நிச்சயமாக பல இயக்குநர்களை அவர் அறிமுகப்படுத்துவார் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வகையில் நான் சௌத்ரி சார் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா 35 டைரக்டரை அவருடைய பேனலில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பல டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது, தாண்டவம் என்ற படத்தில் ஜேபிஐ தெலுங்கில் பட் வாசு சார் சொன்ன மாதிரி சென்னை வந்த ஒரு தாய்நாட்டு வந்த மாதிரி, தாய் ஊர் வந்த மாதிரி ரொம்ப ஆனந்தமாக இருக்கீங்க இருக்கிறது. இந்த படம் புத்தகம்ன்ற படம் விஜய் டைரக்ஷன் நான் பண்ணது. இப்போ ட்ரெய்லர் பார்த்த விஜய் சொல்லியிருந்தாரு சூப்பர்பர்க் ட்ரெய்லர், சூப்பர்பர்க் படம் சூப்பர்பர்க்னு. சரி, எல்லாரும் எப்படி தான் சொல்லுவாங்க, நான் லைட் எடுத்திருக்கேன். ஆனால் பார்த்தா ட்ரெய்லர், சாங்ஸ், விஜுவல்ஸ் சூப்பர். கிரேட் ஜாப் விஜய். கிட்டா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு ரெண்டே வாட்டி சந்தோஷப்பட்டேன். ஃபுல் சந்தோஷம் என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் என் ஃபஸ்ட் படம் பண்ணப்போ ஒரு ஹீரோவாக நடிக்கிறேன் சந்தோஷம். அதுக்கப்புறம் வாசு சார், பி வாசு சார் ஃபோன் பண்ணி ரஜினி சாரோட படம்னு சொன்னார், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எதுக்குன்னா அவர் படம் பார்த்து வளர்ந்தவன். ஸோ அவர் நான் ரொம்ப பிடிக்கும். இந்த 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா எங்கள் ரெண்டு பேர் கூட வேலை செய்யறது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார், வாசு சார். அண்ட் ஐம் ஆல்சோ சாரி சார், உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வர முடியல. ஐம் அப்பாலஜைசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி, ஐ வாஸ் இன் மலேசியா. ஸோ ஐம் ரியலி சாரி அண்ட் மை விஷஸ் ஆர் ஆல்வேஸ் வித் யூ.